Hello students, now we will see what we are going to do in this first lesson, set language. There is a set operations concept. That's why we will see union of two sets. Okay? This is the complement of set. That's one of the operations. This is the union of two sets. Second operation. Okay? Now, union is the same. Okay, correct. So adhe da union of two sets appadina rendu set la ulla ella elements iyum seithu eludhuradhu adhu da meaning seriya na adha read pandra kede the union of two sets a and b nama rendu set eduthukrom a nu oru set b appadina oru set eduthukittom appadina adha nama eppa union solluvoma is the set of all elements okay ella elements um adhu a la irukalam illa b la irukalam illa both rendulayume irukalam seriya அப்ப என்ன கொடுத்திருக்காங்க ரெண்டு செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் சேர்த்து எழுதலாம் a ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் அப்புறம் b ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் இல்ல ரெண்டுலயுமே வந்து இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையுமே சேர்த்து எழுதுறதா ஓகே அதுதான் வந்து நம்ம சேர்த்து எழுதுறது அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அதுதான் வந்து union of two sets okay இது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா இப்ப a ங்கற ஒரு செட் எடுத்துக்கறோம் b ங்கற செட் எடுத்துக்கறோம்னா ரெண்டுக்கும் யூனியன்னா நம்ம எப்படி மார்க் பண்றோம்னா இப்படி இந்த மாதிரி செய்து சிம்பிள் வந்து எதை மீன் பண்ணுதுனா யூனியன் இது எப்படி ரீட் பண்ணோம்னா a யூனியன் b சரியா இது இதல இந்த செட் ஆபரேஷன்ல உள்ள ஒவ்வொரு கண்டிஷனுமே வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது रिलेटेडா தான் இந்த எக்சர்சைஸே உங்களுக்கு வர போகுது சரியா சோ ஃபர்ஸ்ட் நடத்துன காம்ப்ளிமெண்ட் செட்டா இருந்தாலும் சரி a யூனியன் b ஆ இருந்தாலும் சரி இதுக்கு அப்புறமா சொல்லி கொடுக்கற அடுத்த ஆபரேஷன் ஆ இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்த்து தெளிவாயிட்டு அதுக்கு அப்புறமா நீ எக்சர்சைஸ் செஞ்சினா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே இப்போ வந்து இது எப்படி ரீட் பண்ணனும் சொன்னேன் a யூனியன் b சரியா அதாவது a ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் b ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் வரும் சரியா ஆனா அப்படி வரும்போது முக்கியமா ஒண்ணே ஒன்னு நோட் பண்ணிக்கணும் ஒருவேளை a ல இருக்கிற எலிமெண்டே b லயும் இருக்குன்னு வெச்சுக்கோயேன் அப்ப நம்ம ஒன்ஸ் எழுதினா போதும் ரெண்டு வாட்டி எழுத தேவையில்ல ஓகே அது மட்டும் நோட் பண்ணிக்கோ மத்தபடி எல்லாத்தையும் சேர்த்து எழுதிர வேண்டியது அதுதான் வந்து என்னன்னா யூனியன் ஆஃப் செட்ஸ் ஓகேயா ஓகே அது வந்து நமக்கு வென் டயகிராம்ல கொடுக்கறதா இருந்தா எப்படி கொடுக்கலாம்னா ஓகே இது ஒரு a ங்கற செட் வெச்சுக்கலாம் இது வந்து ஒரு b ங்கற செட் வெச்சுக்கலாம்னு வெச்சுக்கேன் நான் ஏன் இப்படி கொடுத்து இது வந்து யுனிவர்சல் செட் அது உங்களுக்கு தெரியும்ல a னா a ஃபுல்லா ஷேட் ஆயிருக்கும் இதானே a அதே மாதிரி b னா b ஃபுல்லா ஷேட் ஆயிருக்கும் இதா b இல்லையா ஓகே இது ஃபுல்லா ஷேட் ஆயிருக்கதா b இப்போ நான் வந்து எதுக்கு நான் இந்த வென் டயகிராம்ல இப்படி வரையிருக்கேனா ஏ பி ரெண்டு செட்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும் அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏயோட செட்டு வந்து 1, 2, 3, 4, 5 வச்சுக்கோ ஏன்னா இதுவும் ஏ தானே அதே மாதிரி பியோட இது வந்து என்ன வந்திருக்கலாம்னா 4, 5 வந்திருக்கும் 6, 7 இந்த மாதிரி வந்திருக்கும் புரிஞ்சுதா அப்போ இந்த 4, 5 அப்படிங்கிறது ஏங்கிற செட்லேயும் இருக்கும் பிங்கிற செட்லேயும் இருக்கும் அதை மீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இப்படி சேர்த்து எழுதியிருக்கோம் இந்த சேர்த்து எழுதுனதுக்குள்ள ரெண்டில் எதெல்லாம் காமனாக வந்திருக்கோ அது மட்டும் உள்ளே வரும் ஓகே காமன் எலிமெண்ட் மட்டும் உள்ளே வரும் மீதியெல்லாம் அங்கே இருக்கும் சரியா இது வந்து ரெண்டு செட்டுக்கும் ஏதோ சம் எலிமெண்ட்ஸ் வந்து காமனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூனியன் பண்ணுவோம் சரியா ஒருவேளை ஏங்கிற செட்டிலையும் பிங்கிற செட்லேயுமே வந்து எதுவுமே காமனாக இல்லைன்னு வச்சுக்கோங்க எதுவுமே காமனாக இல்லை அப்போது இதில் வந்து ஓகே அப்போ இப்படி வந்துடும் எப்படின்னா இதில் வந்து இப்போதைக்கு ஷேட் பண்ணி வச்சிடுறேன் இப்போ ஏங்கிற செட்டு பிங்கிற செட்டு இருக்குது ரெண்டுலேயுமே வந்து எந்த விதமான காமன் எலிமெண்ட்ஸும் இல்லைன்னா இப்படி வந்துடும் ஓகேயா ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் சேர்த்து தான் எழுத போகிறோம் இப்போ பாரு 1, 2, 3 இருக்குது இங்கே 4, 5 இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி போடுவோம் ஓகேயா ஏன்னா ரெண்டுக்குமே எதுவுமே காமன் எலிமெண்ட்ஸ் இல்லை ஆனால் நம்ம யூனியனில் எழுதும்போது சேர்த்து தான் எழுதுவோம் 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி எழுதுவோம் இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன் அது சொல்லும்போது உனக்கு இன்னும் கிளியர் ஆயிரும் சரியாம்மா ஓகேம்மா இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோன்னா 1.11 பார்க்க போகிறோம் சரியா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் பி இஸ் ஈக்குவல் டு எம்என் அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க கியூ இஸ் ஈக்குவல் டு எம்ஐஜேன்னு சொல்லிவிட்டு அனதர் செட் கொடுத்துட்டாங்க சரியா என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெப்ரசன்ட் பி அண்ட் கியூ இன் வென் டயக்ராம் இந்த வென் டயக்ராம்ங்கிற வேர்டு தான் சரியா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வென் டயக்ராம் கேட்டாங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணியே ஆகணும் அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் பி யூனியன் கியூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கலாம் பி இஸ் ஈக்குவல் டு எம் கமா என் அதே மாதிரி கியூ இஸ் ஈக்குவல் டு எம்ஐஜேன்னு எழுதிக்கலாமா
இப்ப நல்லா பாரு, இதுக்கு நம்ம வென் டயகிராம் போட போறோம். வென் டயகிராம் வந்து உனக்கு தெரியும், இப்போ தான் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் இல்லையா. காமன் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இப்படி போடணும், ஓகே, ஏக்கும் பிக்கும். காமன் எலிமெண்ட்ஸே இல்லை, ரெண்டுமே டிஸ்டன்ஸ் இருக்குனா இப்படி போடணும், ஓகேயா, நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு காமன் எலிமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இருந்தால் இப்படி தான் போடணும், இல்லைன்னா அப்படி தனித்தனியாக போட்டுக்கலாம். பாரு, இங்கேயும் எம் இருக்குது, இங்கேயும் எம் இருக்குது, அப்போ காமன் எலிமெண்ட் கண்டிப்பாக இருக்குது. அப்போ நமக்கு வென் டயகிராம் எப்படி வரும்னா ரெண்டும் கனெக்ட் ஆகி தான் வரும், சரியா. இதை பின்னு வச்சுக்கலாம், இதை வந்து கியூன்னு வச்சுக்கலாம், ஓகேயா. இப்போ வந்து பியோட எலிமெண்ட் எதுலாம், எம்மும் என்னும் இருக்கா, கியூவோட எலிமெண்ட்டும் எம் இருக்குது. அப்போ இந்த காமனாக இருக்க எம்மை வந்து சென்டரில் போடணும், காமன் இதில் போடணும், சரியா, ஓகே. அதுக்கப்புறம் என் இங்கே இருக்கா பாரு, அங்கே இல்லை, அப்போ என் வந்து பியோட செட்டில் எழுதிக்கோ. ஐஜே அங்கே தான் இருக்குது, இங்கேயெல்லாம் அதை இங்கே எழுதிக்கோ, ஓகேயா. அப்போ வென் டயகிராம் ஈஸியாகிடுச்சா. அப்போ நீ எப்போவுமே வென் டயகிராம் கேட்டாங்கன்னா ரெண்டு விஷயம் நோட் பண்ணணும். பாரு, காமன் எலிமெண்ட் இருக்கான்னு பாரு, இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டயக்ராம் போட்டுக்கோ. காமன் எலிமெண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோ, ரெண்டையும் செப்பரேட்டாக போட்டுக்கோ, சரியா. இப்போ நமக்கு இருக்கனால போட்டோம், போட்டுட்டு உள்ளே வேல்யூ எலிமெண்ட் செலுத்தணும்ல, அது என்ன பண்ணணும்னா எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு உள்ளே ஃபில் பண்ணிடு. அப்போது எதெல்லாம் அன்காமனாக இருக்கோ அதை அதுக்குள்ளதை, இப்போ பீயில் இருக்கிறத பீயில் போட்டுக்கோ, கியூவில் இருக்கிறத கியூவில் போட்டுக்கோ, அவ்வளோதான். இப்போ நம்ம வென் டயக்ராம் முடிச்சாச்சு, சரியா. அடுத்தது என்ன பார்க்கணும், பி யூனியன் கியூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பி யூனியன் கியூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கணும், பியோட செட் எழுதிக்கணும். என்னது, எம் கமா என் யூனியன், கியூவோட செட் என்னது, எம் கமா ஐ கமா ஜே. எழுதியாச்சா, எப்படி யூனியன் பண்ணுறப்பாரு, காமனாக ஒரு செட் ப்ராக்கெட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா பியோட எலிமெண்ட்டெல்லாம் எழுதிடு, எம் கமா என், சரியா. அடுத்தது நம்ம கியூவோட எலிமெண்ட் எழுதும்போது ஏதாச்சும் ரிப்பீட்டு ஆகிருந்துச்சுன்னா எழுத வேண்டாம், ஆல்ரெடி இருந்துச்சுன்னா. இப்போ இங்கே எம் இருக்கா, எம் இங்கே எழுதணுமானா வேண்டாம், ஏன்னா நமக்கு தெரியும் செட்டுக்குள்ளே எலிமெண்ட்ஸ் என்னாகாது, ரிப்பீட் ஆகாது. ஸோ எம் எழுத வேண்டாம். அப்புறம் ஐ இருக்குது, ஜே இருக்குது, அவ்வளோதான், ஓகேவாடா. ஓகேப்பா, இவ்வளோதான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மிஸ்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியாம்மா. தேங்க்யூ.